விஷச்சாராயம் குடித்து 30க்கும் அதிகமானோர் உயிரிழந்த கருணாபுரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்து வருகிறார். விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், தற்பொழுது மருத்துவமனையில எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. விஷச்சாராயம் குடித்து 30க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். உறவினர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏதாச்சும் கோரிக்கை அவங்க முன் வச்சிருக்கிறாங்களா, அவரு என்ன மாதிரியான ஆறுதல்கள்லாம் கூறிட்டு இருக்காரு? தமிழக முன்னாள் முதல்வரும் தற்போது அதிமுகவின் பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சற்று முன் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இருக்கும் அந்த விஷசாராய மருந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அதன் பிறகு அங்கு செய்தியாளர் சந்திப்பிலும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை பகிர்ந்தார். தற்போது கருணாபுரம் காட்டு நாயகன் தெரு இந்த பகுதியில் 21 பேர் மட்டும் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த பகுதி மட்டும், இது ஒரே பகுதி, அருகருகே உள்ள இந்த இரண்டு தெருக்களில் உயிரிழந்த இந்த 21 குடும்பத்திற்கு நேராக சென்று அந்த உயிரிழந்தவர்களின் உடலுக்கு நேரடியாக அஞ்சலி செலுத்துகிறார். ஒரு வீட்டுக்கு சென்று மறு வீட்டுக்கு செல்லாமல் போனால் அதுவும் ஒரு சில பேசப்படும் என்ற காரணம். 21 வீடுகளுக்கும் செல்வதற்கான திட்டமிடப்பட்டு அதற்காக தற்போது இதுவரைக்கும் 6 வீடுகளுக்கு சென்று நேரடியாக மலர் மலையம் வைத்து மரியாதை செலுத்தியுள்ளார். அதே சமயத்தில் இந்த ஒட்டுமொத்தமாக பொதுமக்களோட பாதிப்பு என்பது சொல்ல முடியாத அளவிற்கு, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் காரணத்தால் பொதுமக்கள் அவரை கண்டதும் கண்ணீருடன் கதறுகிறார்கள். அதே சமயத்தில் அதே அதிமுகவை சேர்ந்த அவர்களும் ஒரு சோகமான முகத்தோடு தான் ஒவ்வொரு வீட்டுக்கு சென்று வரும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. இதுவரை பார்த்தோம் என்றால் பொதுமக்கள் கதறும் காட்சி என்பது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கோம். ஒவ்வொரு வீட்டிற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக சென்று மாலை அணிவிக்கும் போது அவரை பார்த்ததும் மேலும் அவர்களுக்கு துக்கம் தொண்டையாடுகிற அளவுக்கு கதறும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. இது 21 வீடுகளுக்கும் சென்று அவர் மரியாதை செலுத்தப்பட்ட பிறகு அடுத்ததாக மற்ற கட்சியினரும் வர திட்டமிட்ட காரணத்தால் இங்கு அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த கருணாபுரம் காட்டுநாயகன் தெரு ஒட்டுமொத்தமாக சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் இந்த மரணம் மூலம் கேட்கும் காரணத்தினால் கூட்டம் எவ்வளவுதான் வந்தாலும் ஒரு அமைதியான ஒரு சூழல் தான் இங்கே பார்க்க முடிகிறது. ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடம் நாம் கேட்டபோது பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும், நிச்சயமாக இதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளிச்சுகிறார். அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இச்சமயத்தில் தான் தற்போது அரசின் பிரமுகர்கள் இங்கு வருவது அதிக அளவு ஒரு பார்க்கும் ஒரு பொருளாக இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். இதன் பிறகு 21 வீடுகள் முடித்த பிறகு அவர் செய்தியாளரை சந்திக்கிறாரா அல்லது வேறு ஏதாவது திட்டம் இருக்கிறதா என்று தெரிய வரும். தற்போதைய பொறுத்தவரை நேரடியாக சென்று அந்த மலவரை வைத்து அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அதன் பிறகுதான் அதிமுக தரப்பில் என்ன விதமான செய்தி குறிப்பு வர இருக்கிறது அல்லது அவர் நேரடியாக செய்தியாளரை சந்திப்பாரா என்று தெரிய வரும். இன்னும் சற்று நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வர திட்டமிட்டதாக சொல்லப்படுகிறது. அவர் வந்த பிறகு இந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் சந்திக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறார்கள். இன்று மாலைக்குள் இந்த உயிரிழந்த அனைத்து உடல்களும் இறுதிச்சடங்கு முடிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் விரிவாக செய்து வருகிறது, பாதுகாப்பு ஏற்பாடு. அதே சமயத்தில் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தேவையான உதவிகள் என அனைத்தும் தற்போது இங்கு விரிவாக செய்யப்பட்டு வந்தாலும் இன்னொரு இந்த பாதிக்கப்பட்ட மக்களால் என்ன தேவை என்று ஆராய்வதற்காக அதுக்காக தனியார் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.